ஹலோ மோட்டார் சைக்கிள் லவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவாசக்கியோட Z-125 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதா கவாசக்கி லான்ச்சிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த Z-125 பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட்டான ஒரு மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லாங்க. இந்தியாவில் இந்த பைக் பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட டியூக் 125 ரைவலாக லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவாசக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கில் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் வரப்போகுது அண்ட் என்ன மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொடுக்க போகிறாங்க, இதோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்க போகுது, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் டீடைலா இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எல்லாத்தையும் பிரஸ் பண்ணுங்க, அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த லைக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பண்ணிக்கோங்க. சோ கவாசக்கியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸான மோட்டார் சைக்கிள் நிறைய இருக்குங்க. ஆனா இந்த இசட் மாடல், அதாவது நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ் வந்து அதிகமா இல்லவே இல்லை. ஏன்னா Z-250 பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் இருந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. பட் மற்றபடியான மோட்டார் சைக்கிள்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கும்போது பேரலல் ட்வின் மோட்டார் சைக்கிளாக இருக்குது, எல்லாமே வந்து 3.5 லட்சம் 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே ப்ரைசிங் வந்து கொடுக்கறதுனால கண்டிப்பாக நிறைய பேரால் அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட டியூக் 125 வந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல ஒரு பைக் அப்படின்னு சொல்லலாம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பைக் வந்து நல்ல கான்ஃபிகரேஷனில் கொடுத்துருக்காங்க, அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் நல்ல ஒரு ப்ரைஸ் ரேஞ்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த கவாசக்கியோட Z-125 ஒரு பெஸ்ட்டான மோட்டார் சைக்கிளாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த Z-125 என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் அண்ட் என்ன ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 124.5 cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 4-valve இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் பார்னு பார்த்தீங்கன்னா 15 horsepower 14.2 Nm டார்க்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 37mm டெலஸ்கோபிக் ஃபோர்க்கும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கோட பிரேக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக்கும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட அவைலபிளாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் சைட் ஸ்லாங் எக்ஸாஸ்ட் தான் கொடுக்குறாங்க. ஹெட்லாம்ப் அப்படின்னு பார்க்கும்போது ஹாலஜன் ஹெட்லாம்பும் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் டெய்ல் லேம்ப் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த Z-125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான ஒரு பில்டு குவாலிட்டி இருக்குது, அதே சமயம் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த பைக்ல என்ன விஷயம் சொல்லணும்னா கிளஸ்டர்ங்க, இன்ஸ்ட்ருமென்டல் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமென்டல் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிளஸ்டர் பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நேவிகேஷன், ரைடிங் மோட்ஸ், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. அண்ட் இந்த பைக்கோட பில்ட் குவாலிட்டி கவாசக்கியோட மற்ற பைக்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான பில்ட் குவாலிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பில்ட் குவாலிட்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணாமல் தான் இந்த Z-125 வந்து கவாசக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த Z-125 பொறுத்த வரைக்கும் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் சரி, இந்த பைக்கோட ரைடிங் எர்கனாமிக்ஸும் சரி, அண்ட் பில்ட் குவாலிட்டி, இது மூணுமே வந்து பெஸ்ட்டாக இருக்குது. நல்ல ஒரு அப்ரைட்டான ஒரு ரைடிங் பொசிஷன் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நம்மளால் சிட்டி யூசேஜ், அதாவது டிராஃபிக்கில் ஈஸியாக இந்த பைக் வந்து ரைட் பண்ணி போக முடியும். அண்ட் மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30-35 km/L கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஸ்டைலிஷான 125 cc மோட்டார் சைக்கிள் ஃப்ரம் கவாசக்கி கிட்டேருந்து வருது அப்படின்னாலே ஒரு பெஸ்ட்டான பைக்காக தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு கேடிஎம்மோட டியூக் 125க்கு ரைவல் அப்படின்னும் போது, ஸோ டியூக்கவே தூக்கி சாப்பிட்ற மாதிரியான கான்ஃபிகரேஷன் அண்ட் ப்ரைசிங் தான் கவாசக்கி கொடுப்பாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷன் இப்ப நம்ம சொன்ன கான்ஃபிகரேஷன்ல வர போகுதா, இல்லாட்டி இதோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 150,000-155,000 குள்ள தான் இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா 150,000 வெறும் 125 cc அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. சோ என்னதான் 125 cc இருந்தாலும் நீங்க 150 cc உண்டான உங்களுக்கு அந்த ஒரு பார் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஹேண்ட்லிங்கும் வந்து இந்த பைக்கோட வெயிட் ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால ஈஸியா சிட்டியில உங்களால யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கவாசக்கி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான கான்ஃபிகரேஷனில் இந்த பைக் வரப்போகுது அண்ட் என்ன மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொடுக்க போகிறாங்க, இந்த பைக்கோட டிசைன் பேட்டர்னில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா, இல்லாட்டி இந்த பைக்கோட பில்ட் குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு கவாசக்கியில் இருக்கக்கூடிய பைக்ஸ்லேயே எந்த பைக் ரொம்பவே பிடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் நான் போடுற எல்லா மோட்டார் சைக்கிள் சம்மந்தப்பட்ட வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான் எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.